பெற்ற தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம். இதனுடைய வேர் விதை உருவான இடத்துல தான் இப்போ நான் வந்து நின்றுட்டுருக்கேன். நம்மளுடைய தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா பூமியை பிளந்துக்கிட்டு அவர் தோன்றிய இடம்தான், அந்த இடத்துல தான், இந்த இடத்துல தான் வந்து அவர் வந்து தோன்றியிருக்காரு. அவருடைய அந்த நினைவாக அவருடைய பாதம் வந்து இங்கே எப்போவுமே நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு அற்புதமான பாதத்திற்கான ஒரு இடத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உள்ளே வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே முதல்ல வந்து சந்தி தேவியிடம் இருந்து தொடங்கி அப்புறம் இந்த பரிமளத்தூணை வணங்கி அதன் பிறகு பாபா முதல் முதல்ல தோன்றி கால் பதித்த இந்த இடத்துல பாபாவை வணங்கிட்டு தான் உள்ளே போய் இறைவனை வந்து வழிபடுவாங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இங்கே இருந்து நீங்கள் கண்மூடி தியானம் செய்யும் பொழுது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே அப்படியே விலகி உள்ளே போகும்பொழுது ஒரு புத்துணர்வோடு உங்களால் போக முடியும், அதை உங்களால் உணரவும் முடியும். ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ நித்திய சண்டி மகா யாகம். இந்த யாகம் 3 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றாலும் கல்வி, செல்வம், வீரம், தொழில், உடல்நிலை ஆரோக்கியம் எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வாய் இந்த சண்டி மகா யாகம் நடைபெற இருக்கின்றது. இந்த யாகத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான அன்பாக நீங்கள் கொண்டு வரக்கூடிய எல்லா பூசை பொருள்களையும் இங்கே அன்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த வாய்ப்பை எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க. அனைத்துலக நன்மைக்காக நடைபெறக்கூடிய, தொடர்ந்து 3 வருடங்கள் நடைபெறக்கூடிய இந்த சண்டி மகா யாகத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த நிறைய பேருக்கு சொல்லுங்கள். அவங்களையும் அழைத்துக்கிட்டு இந்த யாகத்திற்கு வந்து நீங்கள் கலந்துக்கோங்கன்னு மிக அன்போடும் ஆன்மீக ரீதியாக வணக்கத்தோடும் உங்களோட நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்காக இங்கே நாங்கள் எல்லோருமே காத்திருப்போம். வருக.